சென்ற அத்தியாயத்தில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதன் காரணங்களையும் அதன் சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அந்த நாளின் மற்ற சில மகத்துவங்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம். மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என சிவராத்திரி பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தசி மற்றும் தேய்பிறை சதுர்த்தசி தினங்கள் மாத சிவராத்திரிகளாகும். ஒரு வருடத்திற்கு 24 மாத சிவராத்திரிகள் வருகின்றன. தை மாதம் தேய்பிறை பிரதமையில் ஆரம்பித்து 13 நாட்களுடன் கட்டுப்பாட்டுடன் ஒருவேளை மட்டுமே உணவு அருந்தி 14 நாளான சதுர்த்தசி அன்று முறையான விரதம் கடைபிடித்து மறுநாள் விரதத்தை முடிப்பது பட்ச சிவராத்திரி ஆகும். சூரிய உதயம் முதல் இரவு வரை அமாவாசை திதி இருந்தால் அது யோக சிவராத்திரி என அழைக்கப்படுகிறது. அதேபோல திங்கட்கிழமை இரவு முழுவதும் தேய்பிறை சதுர்த்தசி திதி இருந்தால் அதுவும் யோக சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. இந்நாளில் விரதம் மேற்கொள்வதும் முக்திக்கான பாதையில் நம்மை இட்டுச் செல்கிறது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசியில் வருவது மகா சிவராத்திரி ஆகும். மனமாகிய குதிரைக்கு கடிவாளம் இட்டு அதை எம்பிரானை நோக்கி செலுத்துவதற்கு இந்நாள் பயன்படுகிறது. சிவபூஜையையும் விரதத்தையும் இறைவனுக்காக இரவு முழுவதும் கண்விழித்திருப்பதையும் ஆத்மார்த்தமாக செய்தோமேயானால் அதன் மூலம் கிடைக்கும் பலன்களுக்கு அளவே இல்லை. ருத்ரா, பசுபதி, மகேஸ்வரா, ஈஸ்வரா, மகாதேவா, பிறைசூடா, திகம்பரா, சிவசிவா என இறைவனின் நாமங்களை உச்சரித்து விரதம் மேற்கொள்ளலாம். முன்பொரு காலத்தில் விலங்குகளை வேட்டையாடச் சென்ற வேடன் ஒருவன் பகல் முழுவதும் வேட்டைக்கான விலங்குகளை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அவன் அன்ன ஆகாரம் எடுத்துக்கொள்வதை பற்றி யோசிக்கக்கூட இல்லை. அன்று முழுவதும் தேடி அலைந்தும் வேட்டை விலங்குகள் எதுவும் சிக்காததால் காட்டிற்குள் வெகு தூரம் சென்று விட்டான். அப்போது அந்த இடத்தில் புலி ஒன்று வந்து கொண்டிருப்பதை கண்டான். தன்னை அது தாக்கிவிடும் என்ற அச்சத்தில் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். ஏறிய அவன் அது என்ன மரம் என்றும் கவனிக்கவில்லை, அதற்கு கீழ் ஒரு லிங்கம் இருந்ததையும் கவனிக்கவில்லை. இதனை அறியாமலேயே தூக்கம் வந்தால் மரத்திலிருந்து கீழே விழுந்து விடுவோம் என்று பயந்து தூக்கம் விழிப்பதற்காக மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். சிவராத்திரி தினமாகிய அன்று வேடன் தன்னை அறியாமல் செய்த சிவ ஆராதனையின் காரணமாக அவன் இறக்கும் தருவாயில் சிவ தூதுவர்கள் வந்து அவனை அழைத்துச் சென்றனர். அவன் செய்த அந்த சிவராத்திரி பூஜையினால் அடுத்த பிறவியில் சித்திரபானு என்ற பெயரில் ஒரு அரசனாக பிறந்து பெரும் புகழ் பெற்றான். சிவராத்திரிக்கும் மற்றொரு வேடுவனுக்கும் உள்ள தொடர்பை இப்போது அறிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் ருத்ரகா என்ற வேடன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். கருணை என்பதையே அறியாத அவன் பெரும் முரடனாக வாழ்ந்தான். தன் குடும்பத்தின் பசியை போக்குவதற்காக வேட்டையாடச் சென்ற அவன் வெகு நேரமாகியும் விலங்குகள் எதுவும் அகப்படாததால் பட்டினியுடன் தேடி அலைந்து கொண்டிருந்தான். எப்படியாவது வேட்டையாடிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று எண்ணிய அவன் தன்னிடம் இருந்த குடுவையில் சிறிது நீர் எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். பொழுது சாயும் நேரத்தில் விலங்குகள் கண்டிப்பாக நீர் அருந்து வரும் என்று எண்ணி மரத்தின் மீது அமர்ந்து காத்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஒரு பெண்மான் வருவதைக் கண்டு தான் வைத்திருந்த வில் அம்புகளை எடுத்து மானை கொல்ல ஆயத்தமானான். அப்போது அவன் இடையில் இருந்த குடுவையில் வைத்திருந்த நீர் கீழே சிந்தியது. மரத்தில் இருந்த இலைகளும் கீழே விழுந்தன. வேடனைக் கண்ட பெண்மான் தமக்கு சிறிது அவகாசம் வேண்டும் என்றும் தம் கணவரிடமும் குழந்தைகளிடமும் விடை பெற்று கொண்டு தாமே வந்து வேடனுக்கு இரையாவதாகவும் வாக்களித்தது. இதற்கு வேடனும் சம்மதித்து அதை அனுப்பி வைத்தான். இதே போல அடுத்து ஒரு மான் அந்த இடத்திற்கு வந்தபோதும் வேடனின் அசைவுகளால் வில்வையிலையும் குடுவை நீரும் கீழே சிந்தின. அந்த மானும் வேடனிடம் விடை பெற்று வருவதாக அனுமதி வாங்கி சென்றது. பின்பு சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ஆண்மான் ஒன்றும் தனது குடும்பத்தினரிடம் விடை பெற்று வருவதாக கூறி சென்றது. அப்போதும் வேடனின் அசைவுகளால் இலையும் நீரும் கீழே சிதறின. இவ்வாறே மான்களின் வருகைக்காக காத்திருந்த அவன் விடியும் வேளையில்
அவனிடம் அனுமதி வாங்கி சென்ற ஆண்மானும் அதன் மனைவிகளாகிய இரண்டு பெண்மான்களும் தன்னிடம் வருவதை கண்டான். அந்த மானின் கன்றுகளும் தம்மை நோக்கி வருவதை கண்ட அவன் மகிழ்ச்சியில் மரத்திலிருந்து கீழே குதித்தான். அப்போதும் இலைகளும் நீரும் மரத்தடியில் சிந்தின. அவனால் விழுந்த இலையும் நீரும் கீழே இருந்த சிவபெருமான் மீது விழுந்ததையும் அது ஒரு மகா சிவராத்திரி நாள் என்பதையும் வேடனான அவன் அறியவில்லை. மான்கள் அனைத்தும் தன்னையே புசிக்கும்படி வேடனிடம் வேண்டிக் கொண்டன. அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான் தமக்கு வேடன் செய்த நான்கு கால பூஜைகளில் மனம் மகிழ்ந்ததாக கூறி அவன் அதுவரை செய்த பாவங்களில் இருந்து அவனுக்கு பாவ விமோசனம் அளித்து அடுத்த பிறவியில் பகவான் நாராயணர் ஸ்ரீராமராக அவதரிக்கும் போது அவருக்கு சேவை செய்து அவரது அன்பை பெறுவாய் என வரமளித்தார். இவ்வாறு ஈசனது அருளை பரிபூரணமாக பெற்று ஸ்ரீராமரால் தனது சகோதரன் என்று அழைக்கப்பட்டு பாக்கியம் பெற்றவர் வேட்டுவர் குலத் தலைவனான குகன் ஆவார். இதுபோன்று மகா சிவராத்திரி அன்று நம்மையே அறியாமல் இறைவனுக்கு பூஜை செய்தாலும் அதற்கான பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். வேத மந்திரங்கள் ஓதித்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்பது இல்லை. அது தெரியாதவர்கள் தமக்கு தெரிந்த இறை நாமங்களை உச்சரித்தே பரம்பொருளை வணங்கலாம். மகா சிவராத்திரியின் மேலும் பல மகிமைகளை அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம்.